ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சில வீடியோ வந்து நம்ம சில மேட்சுக்கு போட முடியாட்டியும் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் சரிங்களா. அதில் நம்ம டெமோ டீமாக கொடுத்துட்டு வரோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. டீம் க்ரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா சில டயத்தில் நமக்கு டைம் கிடைக்காமல் வீடியோ போட முடியாது. அந்த மாதிரி மேட்சஸ்க்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துட்டு வரோம் சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஏ மேட்ச், ஃபைனல் ஓடிஏ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு விஷயம் நடக்கலாம் சரிங்களா. ஒன்று, இந்தியா வந்து வின் பண்ணலாம், ஃபைனலில் வின் பண்ணி சீரீஸ் கப்பை வின் பண்ணலாம். இன்னொன்று, செகண்ட் மேட்ச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு, அப்போ மூணாவது மேட்ச் தோற்றுரும் அப்படிங்கிற கான்செப்ட்டும் சொல்ல முடியாது. ஒருவேளை டெஸ்ட் சீரீஸில் வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க, ஓடிஏயில் ஆஸ்திரேலியா வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ரெண்டு விஷயம் நடக்கலாம் சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஒன்று, இந்தியா டாமினேட் பண்ணி வின் பண்ணி ஓடிஏ கப்பை சீரீஸை வின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம டெஸ்ட்டை வின் பண்ணிட்டோம், ஆஸ்திரேலியா ஓடிஏ வின் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கூட போகலாம் சரிங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்டில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு, அப்போ மூணாவது இந்தியா வின் பண்ணோம் அப்படின்னு அந்த கான்செப்டில் வருவாங்க. அதான் சொல்ல வர ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று இப்படி வரலாம் இல்லைன்னா அப்படியும் போகலாம் சரிங்களா. அதை பார்த்து எடுத்துக்கோங்க டீமு. மேக்ஸிமம் இந்தியா ஹோம் க்ரௌண்ட் விடமாட்டாங்க, இந்தியாவுக்கு 75% வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 1% வேணால் ஆஸ்திரேலியா, 25% வேணால் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லலாம் சரி. ஓகே, இப்போ ப்ரிவியூ கூட கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் லெவல். சுப்மான் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகமது சமி அல்லனா உம்ரான் மாலிக் சரிங்களா. அந்த ரெண்டு விதத்தில் ஏதோ ஒரு பிளேயர் வருவாங்க கண்டிப்பாக. முகமது சிராஜ், இதான் இந்தியாவோட லெவல். மேக்ஸிமம் இந்த ஒரு சேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க, மாலிக் அல்லனா சமி சரிங்களா. அடுத்து ஆஸ்திரேலியாவோட லெவலை பார்த்துடலாம். டிரேவிஸ் கட், மிச்சல் மார்ஸ், ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லபுச்சனே, அலெக்ஸ் கேரி, கெமரூன் கிரீன், மார்கஸ் ஸ்ட்ரோயினிஸ், ஷீன் அப்பட், நேத்தன் இல்லிஸ், அடம் சாம்பா, மிச்சல் ஸ்டார்க், இதுதான் மேக்ஸிமம் வின்னிங் டீமோடு தான் வர்றாங்க. எந்த சேஞ்சுமே இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. கண்டிப்பாக இது வின்னிங் டீம் தான், அவங்க மாற்ற மாட்டாங்க. என்ன வின்னிங் டீமை வந்து கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ கூட கொஞ்சம் ஸ்டேட்ஸும் கூட பார்த்துடலாம். அந்த மேட்ச் உங்களுக்கு சென்னையில் நடக்கு. மேட்ச் வந்து 22-24 1:30 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 250-280 அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க, செகண்டு 8 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. செகண்டில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தால் சேசிங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா. ஹெட்டு கட்டை பொறுத்தவரைக்கும் 7 ப்ளே பண்ணியிருக்காங்க 2020 அப்புறம். இந்தியாவில் 4 வின்னு, ஆஸ்திரேலியாவில் 3 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 72 விக்கெட், 7 மேட்ச்க்கு எடுத்திருக்காங்க சரிங்களா. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 47, செகண்டில் 25 விழுந்திருக்கு சரிங்களா. ரைட்டு ஃபேஸர் 65, லெஃப்ட் ஃபேஸர் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பின்னரை பார்க்கும்போது 41 விக்கெட் எடுத்திருக்காங்க, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18, செகண்ட் 23 சரிங்களா. இந்த வெனியூவில் மட்டும் இந்தியா 3-2 வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா 1-1 லாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ பிளேயர்ஸோட ஸ்டேட்ஸை பார்த்துடலாம். ரோஹித் சர்மா பெனியூ ஸ்டேட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, பார்த்து எடுத்துக்கோங்க. ஹெட்டு கட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஆவரேஜ், 41 மேட்ச்க்கு 2221 ஸ்கோர் பண்ணியிருக்காரு சரிங்களா. கில்லை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 53 ரன், 18 ஆவரேஜ் தான் சரிங்களா. ரெண்டு மேட்ச்க்கு 53 இருந்தது, போன மேட்ச் டக் அவுட்டுங்கிறனால 3-53 ஆகிட்டார். ஓகே, அடுத்து கோலி. கோலி வெனியூ ஆவரேஜ் 40, ஹெட்டு கெட்டில் 53 ஆவரேஜ் வச்சுருக்காரு சரிங்களா. 45 மேட்ச்க்கு டோட்டலாக 2118 ரன் அடிச்சிருக்காரு. இவர் ரோஹித் சர்மா தான் அதிகமாக ஆஸ்திரேலியாவோட ப்ளே பண்ணியிருக்காங்க சரிங்களா. அனுபவம் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. நம்ம போன ட்ரிப்பு சொன்னோம், ஆனால் இந்த மாதிரி போன ட்ரிப் வந்து இந்த மாதிரி லாஸ் ஆகுன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க சரிங்களா. நம்ம ஒரு பேலன்ஸாக தான் கொடுத்துருந்தோம், எல்லாருமே அப்படி தான் போயிருப்பாங்க மேக்ஸிமம். ஒன் சைடாக போகும், 119-120 சுருளுவாங்க,
121 ஆல் அவுட் ஆவாங்க 113 யாருமே கெஸ் பண்ணல. அந்த ஒரு அதுதான் நம்ம வந்து அது டீம் நிறையா போடும் பட்சத்தில் ஒரு ரெண்டு டீம் நம்ம பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கோம். 20 டீமில் 19வது 20வது டீம் மட்டும் ஒன்று இவங்க ஃபுல்லாக வாஸ் அவுட் ஆகிற மாதிரி, ஒன்று இவங்க ஃபுல்லாக போகிற மாதிரி வைங்கன்னு பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுதான் 20 டீம் போடும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்கள்கிட்ட, அதனால் அந்த மாதிரி டீம் க்ரியேட் பண்ணிக்கோ சரிங்களா. ஓகே, கேஎல் ராகுல். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 45 ஆவரேஜ், 10 மேட்ச்க்கு 360 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சரிங்களா. கார்த்திக் பாண்டியா. கார்த்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் 56 ஆவரேஜ், 11 மேட்ச்க்கு 506 ரன் 8 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா டோட்டலாக. ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் 25 ஆவரேஜ், 38 மேட்ச்க்கு 497 ரன் ப்ளஸ் 30 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. அடுத்து சமி. டோட்டலாக 32 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 14 25 விக்கெட் எடுத்திருக்காருங்க 14 மேட்ச்க்கு, செகண்டில் 6 மேட்ச்க்கு 7 விக்கெட். அதான் செகண்ட் லெவல் பால் போனால் அவ்வளோ விக்கெட் எடுக்க முடியல. அடுத்து சிராஜ். 3 விக்கெட் டோட்டலாக எடுத்திருக்காருங்க, அந்த மூணுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்துருக்கு சரிங்களா. ஓகே, குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 24 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 மேட்ச்க்கு 12 விக்கெட், செகண்டில் பவுல் பண்ணி 9 மேட்ச்க்கு 12, ஈக்குவலாக தான் விழுந்துருக்கு சரிங்களா. மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. அடுத்து மிச்சல் மார்ஸ். ஹெட் டு ஹெட்டில் 104 ஆவரேஜ் வச்சுருக்காருங்க, 7 மேட்ச்க்கு 311 ரன் ப்ளஸ் 4 விக்கெட், நல்ல ஆவரேஜ். வார்னர். வார்னரை பொறுத்த வரைக்கும் இவர் ப்ளே பண்ணலை, இன்னொன்று ஆவரேஜை பார்த்துக்கோங்க. 21 மேட்ச்க்கு 52 ஆவரேஜ், 990 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா. அவர் வின்னிங் டீம் தான் வருங்க மேக்ஸிமம், ஏதோ அது இன்ஜுரி இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் ஹெட்டுக்கு மேலே வாரம் வர வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. டிரைவர்ஸ் கட்டு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 29 ஆவரேஜ், 7 மேட்ச்க்கு 175 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா டோட்டலாக. அடுத்து ஸ்டீவன் சுமித். 60 ஆவரேஜ், 23 மேட்ச்க்கு 1145 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவருக்கு நல்ல அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன மேட்ச் நம்ம இவர் வரைக்கும் பேட்டிங் வந்து தான் ஈக்குவலாக வரும் அப்படின்னு கெஸ் பண்ணோம், அது வந்து டோட்டலாக வேறு மாதிரி போயிட்டு சரிங்களா. யாருமே எதிர்பார்க்கலங்க 119 ரனுக்கு ஆல் அவுட் ஆகுங்கிறது, ரொம்ப அது ஹோம் கிரவுண்டில் இப்படி போவாங்கன்னு கண்டிப்பாக அதை தகவலை. அதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டாக்கு தான் காரணம், வேறு யாருமே கிடையாது சரிங்களா. அந்த நியூ பாலில் ஃபுல்லாக உள்ளே போட்டு ஏற்றிட்டார், ஸ்டம்ப் டு ஸ்டம்பில் அட்டாக் பண்ணி ஃபுல் விக்கெட்டை காலி பண்ணிட்டார் சரிங்களா. ஓகே, மார்னஸில் புச்சேனே. ஹெட் டு ஹெட் 32 ஆவரேஜ், 8 மேட்ச்க்கு 194 ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா. சூரியகுமாரை நம்ம அப்போவே வச்சு சொல்லிட்டு தான் வரோம் சரிங்களா. அவர் என்ன சொல்கிறேன்னு தெரில, T20க்கு சூப்பர் பிளேயருங்க, எதுவுமே நம்ம அவரை பற்றி பேசக்கூட வேண்டாம், நல்ல பிளேயர். ஆனால் ஓடியில் படும் மோசமாக இருக்குது அவரோட ஆவரேஜ் ரெக்கார்டெல்லாம். அதான் நம்ம இப்போ தொடர்ந்து ரெண்டு மேட்ச்சு தெரியாமலே அவரை கொடுக்கவே இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்து மேக்ஸுலேருந்து ப்ளே பண்ணலை இன்றைக்கி, இருந்தாலும் ஸ்டேட்ஸை பார்த்துக்கோங்க, சில டைம் வந்தாலும் வரலாம். 37 ஆவரேஜ், 21 மேட்ச்க்கு 921 4 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. அடுத்து ஸ்டோயினிஸ். ஹெட் டு ஹெட்டில் 38 ஆவரேஜ், 16 மேட்ச்க்கு 384 ரன் ப்ளஸ் 12 விக்கெட் சரிங்களா. ஸ்டாக். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6 மேட்ச்க்கு 16 விக்கெட்டுங்க, செகண்டில் 9-9. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பாருங்கள், போன மேட்ச் வந்து 5 கழிச்சிருங்க, அப்போ 5 மேட்ச்க்கு 11 விக்கெட் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த இப்போ 6-16 அது 5 கழிங்க, இங்கே ஒரு மேட்சையும் கழிங்க, அப்போ 5க்கு 11 விக்கெட், அப்பவும் நல்லா தான் இருந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பவுல் பண்ணால் அவரோட மேட்ச்க்கு ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருந்திருக்கு ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணால். ஏன்னா டெத்துலேயும் வர்றாரு பார்த்தீங்களா, நியூ பால் ப்ளஸ் டெத்துங்கும் போது உங்களுக்கு விக்கெட் விழுந்துடும். செகண்டுங்கும் போது உங்களுக்கு சேசிங்கில் கொஞ்சம் பேலன்ஸாக நின்று ஆடும்போது அந்த 5 ஸ்பெல் போட்டு போயிடுவார். விக்கெட்டு ஒன்று எடுத்தால் உண்டு, எடுக்காட்டி அவ்வளோதான், அவர் அப்புறம் பின்னால் கொண்டு வருவாங்க, அதுக்குள்ளே சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் மேட்ச்சு சரிங்களா, இதை கொஞ்சம் யோசித்து டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சாம்பா. ஷாம்பாவை பொறுத்த வரைக்கும் 27 விக்கெட் டோட்டலாக எடுத்திருக்காரு, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்க்கு 9 விக்கெட், செகண்டில் 10-18 விக்கெட். ஷாம்பாவும் ஸ்டாக்கும் ஒன்றா கொண்டு போவாங்க, அந்த கான்செப்ட் கொண்டு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணால் ஸ்டாக் வச்சுட்டு ஷாம்பாவை ட்ராப் பண்ணிக்கோங்க, செகண்டில் பவுல் பண்ணால் ஸ்டாக்கை ட்ராப் பண்ணிவிட்டு சாம்பா கொண்டு போய்க்கோங்க. அவர் அவங்க ரெண்டு ஸ்டேட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ டீம் எடுத்துக்கலாம்.
டீம் வந்து சட்டை இப்போ போன ட்ரெயின் நம்ம நினச்ச மாதிரி ஒன் சைடாக போகணும்னு கெஸ் பண்ணாதீங்க சரிங்களா. போன்றப்போ ஒன் சைடாக போயிட்டு அதனால் ஒன் சைடாக வரும்னு கெஸ் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது, ஆப்போசிட்டாக நடந்தாலும் நடக்கலாம், எப்படினாலும் க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. ₹1 கான்டெஸ்ட்லாம் விட்ருக்காங்க, டீம் க்ரியேட் பண்ணி சேர்னா சேர்ந்துக்கோங்க சரிங்களா. ஃப்ரீ கான்டெஸ்ட் கூட வந்தாலும் வரும், ட்ரீமில் உள்ள திடீர்னு வித்தியாச வித்தியாசமாக கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ராகுலை எடுத்துக்கோங்க. அலெக்ஸ் கேரி ஆஸ்திரேலியா லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அவர் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க, ஸ்மித்தை எடுத்துக்கோங்க. கோலி ரோஹித் சர்மாலாம் நான் ஏதோ ஒரு பிளேயரோடு போகிறேன் சரிங்களா, அதனால் நான் ரோஹித் சர்மாவோட போய்க்கிறேன். கில் எடுத்துக்கோங்க, ரெண்டு மேட்சாக ப்ளே பண்ணவே இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க மார்ஸு ஹிட்டெல்லாம் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ண போகிறேன் சரிங்களா. ஏன்னா ரெண்டு பேருமே கண்டினியூஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. மிச்சல் மார்ஸு தொடர்ந்து 250 அடிச்சிருக்காருங்க, அவர் இன்றைக்கி வந்து 50 அடிக்க வாய்ப்பு கேரண்டியாக 90% இருக்காது சரிங்களா. ஏகப்பட்ட மேட்சஸ் நம்ம பார்த்துட்டோம், அதனால் அவர் அடித்தா அந்த 30 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பார், அதுக்குள்ளே தூக்கிடுவாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னா அவர் மேலே எடுங்க தாராளமாக சரிங்களா. ஓகே, மார்னஸில் பிச்சேனே ரொம்ப ரிஸ்க்கு தான், ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். சூரியகுமார் பெரிய ஆவரேஜ் எதுவுமே கிடையாது, ஒரு சைடு இந்தியா வின் பண்ணும்போது வேணால் ஒரு சும்மா ஒரு 2-3 ஹிட்டிங் நாக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா அந்த இந்தியா வின் பண்ணுது அப்படிங்கும்போது அந்த வின்னிங் ஷாட்டில் வந்து அடித்து ஒரு 20-30 கூட அந்த மாதிரி அடித்து உள்ளவனா வரலாமே தவிர ஃபுல் இன்னிங்ஸ் நின்று ஆடிக்கூட அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட இன்னும் ஓடியில் அந்த மெச்சூரிட்டி வரல சரிங்களா. ஒரு பால் பார்ப்பா, ரெண்டா பால் தூக்கிடுவார், தூக்கி அடிக்கும்போது அங்கே ஃபுல் ஆள் விட்ருப்பாங்க. T20 கிடையாது, பவர் பிளேலாம் கிடையாது சரிங்களா, பார்த்து இது பண்ணுங்கள். பவர் பிளே இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 40 ஓவருக்கு அப்புறம் தான் இருக்குது சரியா, பார்த்து எடுத்துக்கோங்க. பாண்டியாவை எடுத்துக்கோங்க, ஜடேஜாவை எடுத்துக்கோங்க, ஸ்டோயினிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அவங்க லாஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா கீழேருந்து பேட்டிங் கொஞ்சம் சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார் சரிங்களா, அவர் எடுத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல் T20 இல்லைனா விக்கெட் விடுங்க, ஓடியில் வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவார் ஜடேஜா அக்ஷர், ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போங்க, ஏதோ ஒரு பிளேயருக்கு விக்கெட் கண்டிப்பாக வரும் சரிங்களா. க்ரீனை வேணால் எடுத்து வச்சு பாருங்கள், ஆனால் பெருசாக இது இல்லை, ஒரு 14 மேட்சுக்கு ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு சரிங்களா. விக்கெட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இந்தியா ஒரு 3-4 விக்கெட் தான் விட போகிறாங்க. அந்த 3-4 விக்கெட்டு யார்கிட்ட உழுதுங்கிறத கெஸ் பண்ணது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சரிங்களா. அதுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக. சாம்பா 2 மேட்சாக விக்கெட்டே உள்ளலாங்க, அவர் ஒன்றா இன்னைக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. 2 மேட்சாக நம்ம எடுத்தோம், எடுக்கலை, இன்றைக்கி நம்ம எடுக்காமல் ட்ராப் பண்ணால் எடுப்பார் விக்கெட்டு. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம், இன்றைக்கி அவரை ஃபிட் பண்ணிக்கோங்க, ரொம்ப லோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து 2 மேட்சாக நல்லா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட், செகண்டில் 5 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இன்றைக்கி வேறு ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணலாம், ஆனால் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கலாம், ஆனால் 2 எடுக்க சிரமம் தான் சரிங்களா. நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணால் பண்ணிக்கோங்க. சிராஜ் எடுத்துக்கோங்க, சமி எடுத்துக்கோங்க, குல்தீப் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம டீம் ரொம்ப ஒன் சைடாக தான் போட்டிருக்கோம் சரிங்களா, இது ரொம்ப ரிஸ்க்கு தான். நான் வந்து ஹோம் வந்து நம்புகிறேன், அட்வான்டேஜ் கண்டிப்பாக இந்தியா பக்கம் வந்துடும் அப்படின்னு நம்பி தான் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸாக எடுத்துக்கோங்க சரிங்களா. நீங்கள் இன்னொரு ரிஸ்க் வேணால், சப்போஸ் சாம்பாட்டை 1 விக்கெட் தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அதை எடுத்து நேராக இந்த இடத்துல கேரியை கொண்டு வந்து பாருங்கள். அலெக்ஸ் கேரி கீழே லோ ஆர்டரில் தான் இறங்குறாரு, ஒரு 30-40 ரன் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எனக்கு இவர் வேண்டாம் அப்படின்னா அங்கே போய்க்கோங்க. இந்தியாவில் 1-2 விக்கெட் தான் விழப்போகுது, அந்த 1-2 விக்கெட் தான் யார்கிட்ட விழுதுன்னு சொல்ல, ஒரு ஸ்டோயினிஸ் சாம்பாட்ட விழலாம், கிட்டே எடுக்காத ஆள்கிட்ட விழலாம், நல்லா எடுத்த ஸ்டாக்கிட்ட கூட விழலாம் சரிங்களா. அது வந்து நம்ம கையில் இல்லை, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யாருமே எதிர்பார்க்க க்ரீன்கிட்ட போய் விழலாம், இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த கிரிக்கெட்டில் பொதுவாக எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க, எங்கேயோ மாறிட்டே இருக்கும் சரிங்களா. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஒன் சைடாக தான் டீம் எடுத்துருக்கோம், இந்த டீம் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, டாஸ் வந்தோன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி தான் போட்டுக்கோங்க இந்தியாவை சரிங்களா. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸாக போட்டுக்கோங்க.
கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிராஜ், சமி, குல்தீப் இவங்க ஒரு நல்ல ஆப்ஷன் சரிங்களா. பாண்டியா சேஃப் ஆப்ஷன். இங்கே வந்து ரிஸ்க்காக வேணா இவங்க ரெண்டு போட்டு பாருங்கள். கேப்டன் ரிஸ்க் தான் சரிங்களா. இங்கே பொறுத்த வரைக்கும் இவர் ரிஸ்க்கு சுமித், சரியான ரிஸ்க்குங்க. சுமித் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. டீம் ஒன் சைடாக விக்கெட் போனாலும் ஒரு சைடு நின்று பேலன்ஸாக இழுத்து பிடிச்சி விளையாட ஒரு இன்னிங்ஸ் கொண்டு வந்தால் கேப்டன் ஆகலாம் சரிங்களா. அவ்வளோதான். மற்றபடி ஜடேஜாவை நான் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கல. விக்கெட் அந்தளவுக்கு அவர்கிட்ட எல்லாம் விழுந்துருமான்னு தெரியல. ஏன்னா கீழே எல்லாம் விக்கெட் விழுந்துட்டுன்னா அவர்கிட்ட ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் தான் வரும். பேட்டிங் வருமானே தெரியல, டவுட்டாக இருக்குது. டாப் ஃபோர் ஃபைவ்லே மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. மொத்தம் டாப் ஃபோர் ஃபைவ்ல உங்களுக்கு கோலியும் சூரியகுமாரும் அவுட் ஆகிற மட்டும்தான் வச்சுருக்கேன் சரிங்களா. அஞ்சில் ரோஹித் சர்மா, கில்லு, ராகுல் இவங்க மூணு பேர் நின்று ஆடுற மாதிரி சரிங்களா. ராகுலு, ரோஹித் சர்மா, கில்லு, சூரியகுமார், விராட் கோலி ஓப்பனிங் ரெண்டு பேர் கொஞ்ச நேரம் ஃபுல்லாக நின்ட்டாங்கன்னா ஒன் டவுன் போயிடும். நிறையா இதில் அப்படி தான் நடந்துட்டு வந்ததற்கு அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். இருந்தால் சேசிங்களாக நிற்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பனில் ஒன்று ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுங்கள், இல்லைன்னா கில்லை ட்ராப் பண்ணிவிட்டு கோலியை உள்ள ஒன்று வைங்க சரிங்களா. அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. சரிங்க, இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா. டாஸ் வரட்டும் இம்பார்ட்டண்ட்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒன் சைடாக போட்டிருக்கோம். இது நடந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை சரிங்களா. இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸாக போட்டுக்கோங்க ஈக்குவலாக சரிங்களா. அந்த இல்லிங், நாதன் இலீஸு, ஸ்டார்க்கு மறுபடியும் அவங்களாம் உள்ளே கொண்டு வந்துட்டு மேலே விக்கெட் போகிற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்து பாருங்கள் சரிங்களா. அங்கே வந்து ஒரு ஓப்பனை கொண்டு வந்து பாருங்கள். மிச்சல் மார்ஷல்னால் ஹெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஓப்பனை கொண்டு வந்து பாருங்கள். இல்லை லபச்சேனை கூட கொண்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வந்து உங்கள் டீமில் ஃபிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.